ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பனா என்ன அர்த்தம் நீர் என்றென்றைக்கும் நித்தியமாக நித்தியமாக தேவனாக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உம்முடைய ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது ஆண்டவரே எங்களுக்கு தான் 2021 2022 ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தரோ முடியாத ஆண்டுகளை உடையவராக இருக்கிறீர் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆனால் வானத்தையும் பூமியையும் நாங்க பார்க்கிறோம் நீர்தான் இந்த பூமியை ஆதியில் அஸ்திபாரப்படுத்தினீர் இந்த வானத்தின் கிரியைகளே வந்து நீங்க உங்க கரந்தாண்டவரே இந்த வானங்கள் எல்லாம் உண்டாக்குனிச்சி ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு அதெல்லாம் ஒரு நாள் மாறி போய்டும் பூமி கூட இல்லாம போய்டும் வானங்கள் இல்லாம போய்டும் அவைகள் அழிந்து போகும் ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும் அப்ப என்ன சொல்ல வருகிறான் காணப்படுகிற சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் உம்முடைய ஆண்டுகள் ஒரு நாளும் மாறப்போவதும் இல்லை நீர் மாறுகிறவரும் அல்ல அதோட முடிச்சிட்டாக்க நமக்கு அதுல ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை நமக்கும் தான் தெரியுமே கர்த்தர் அற்புதமானவர் கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் அவர் வந்து மாறாதவர் அவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன் இதெல்லாம் நமக்கும் தெரியும் ஆனால் அவன் சொல்ற அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான் நீர் மட்டும் மாறாதவராய் இருக்கிறது மட்டும் இல்லாண்டவரே அப்ப நமக்கு என்ன ஆயிடும் ஆமா கர்த்தர் வந்து மாறாதவராகவே இருக்காரு கர்த்தர் அற்புதமானவர் நம்ம வந்து சாதாரணமானவங்க தானே என் ஆட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது பிள்ளை போல உலர்ந்து போகிறேன் கர்த்தராய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் நீர் தலைமுறை தலைமுறையா இருப்பீராண்டவரே நாங்க வந்து ஒரு நிழல் போல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றான் அப்ப பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத போல இருக்கும் ஆனால் கர்த்தர் எப்படி அற்புதமா அந்த சங்கீதத்தை முடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல சொல்றான் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் அவன் சொல்றான் உன்னுடைய உம்முடைய பிள்ளைகள் இருக்காங்களே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததி சந்ததி சந்ததியாக உமக்கு முன்பதாக இருக்கும் ஆமேன் அதாவது நாங்க இல்லனாலும் எங்க சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் இப்படி நீர் எப்படி மாறாதவராக இருக்கிறீரோ தேவனே எங்களுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக இருந்து கொண்டே இருப்பார்கள் நித்திய நித்தியமாக இருப்பார்கள் நீர் எப்படி நித்திய நித்தியமாக இருப்பீரோ அப்படியே நாங்களும் எங்கள் சந்ததியும் கூட ஒரு நாள் உம்மோடு நித்தியம் நித்தியமாக இருப்போம் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல தேவனே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஆண்டுகளும் முடிந்து போவதில்லை அப்படிப்பட்ட ஆண்டு ஒரு ஆண்டாக இந்த 2022 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய ஆண்டு மட்டுமல்ல மகனே உன் ஆண்டு முடிவதில்லை இந்த வருஷத்தில் நான் உனக்கு கொடுக்கிற கிருபை நான் எழுந்து உன் வாழ்க்கையை கட்டி நான் மகிமைப்படுவேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலான வாசஸ்தலங்களை எல்லாம் மறுபடியும் நான் பயிர்வெளியாக்குவேன் எந்தெந்த இடங்களில் நீ வந்து சிறுமைப்பட்டிருக்கிறாயோ சோர்ந்து போயிருக்கிறாயோ நான் எல்லாவற்றிலும் உனக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி நான் உனக்கு தயை செய்யும் ஃபேவர் செய்யும் கிருபை செய்யும் குறிப்பிட்ட இதுவரைக்கும் நான் கிருபை செயலியா செஞ்சிருக்கேன் ஆனால் ஒரு விசேஷமான கிருபையை செய்யும் வருஷமாக இந்த வருஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்